ஆலின்வான் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு டிசம்பர் மாசம் இருபதாம் தேதி ஆகிருச்சு ஒவ்வொரு மாசமுமே இருபதாம் தேதிக்கு மேல வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க வந்து இப்போ ஜனவரி மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் வந்து எப்போ ஓபன் ஆகும் அங்க டிக்கெட் வந்து எப்போ ஓபன் பண்ணுவாங்க அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் டிக்கெட் வந்து எப்போ ஓபன் பண்ணுவாங்க இந்த டிக்கெட் புக்கிங்கான முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் ஸோ ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ புதுசா போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல்ல டிடிடி ரிலேட்டடா நம்ம நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ டெய்லி தர்ஷன் அப்டேட் மட்டும் கிடையாது டிக்கெட் புக்கிங்லேருந்து ரூம்ஸ் புக்கிங்ல இருந்து எல்லாமே எப்படி புக் பண்ணுறதுன்ற எல்லா வீடியோவுமே நம்ம தொடர்ச்சியாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ண வீடியோஸோட லிங்கே நம்ம ஷேர் பண்ண முடியாது ஒவ்வொரு டைம் புக்கிங்லேயும் ஒவ்வொரு சில விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி புதுசு புதுசா நிறைய பேர் பார்ப்பாங்க அவங்களுக்கும் நிறைய அப்டேட்ஸ் தேவைப்படும் அதனாலதான் நம்ம வியூஸை மெயினா நோட் பண்ணாம சோ நம்ம பக்தர் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டுதான் முடிஞ்ச வரைக்கும் நான் நிறைய வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கேன் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன டிக்கெட் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இருபதாம் தேதி சோ நாளைக்கு இல்லைன்னா நாலாண்டரைக்குள்ள நமக்கு என்ன மாதிரி அப்டேட் வரலாம்னா அங்க பிரதர் டிக்கெட் வந்து எப்போ ஓபன் ஆகுது ஜனவரி மாசத்துக்கு அப்படின்ற அப்டேட் வந்து கண்டிப்பா டிடிடி கொடுப்பாங்க இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் அங்க பிரதர் முடிச்சுட்டு மூலவர் தரிசனமும் ஓகேங்களா நிறைய இதுல டவுட் இருக்கும் ஆனா ஆல்ரெடி நிறைய பேர் வந்திருப்பாங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப ட்ரை பண்றோம் ஆனா எனக்கு அங்க பிரதர்ஷன டிக்கெட் வந்து கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லி சோ அப்படி உங்களுக்கு ஒரு நாலஞ்சு மாசமா ட்ரை பண்ணி கிடைக்கல ஜனவரியில போற பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு டெலிகிராம்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க நான் புக் பண்ணி தரத்துக்கு ட்ரை பண்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா அங்க பிரதர்ஷனம் ஏன் நான் வந்து உங்களுக்கு புக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றேன்னா ரொம்ப ஃபாஸ்டா வந்து புக் ஆகும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துலேயே புக் ஆகிடும் லாஸ்ட் மந்த் கொஞ்சம் ஓரளவுக்கு அதாவது இந்த டிசம்பர் மாசத்துக்கு புக் பண்ணும்போது ஓரளவுக்கு நார்மலா இருந்துச்சு டிக்கெட்டும் கிடைச்சிச்சு ஆனா அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்தீங்கன்னா லிங்கே வரல இந்த டைம் எல்லாம் ஓப்பன் ஆகுறதுக்கு ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே லாகின் லிங்க் கொடுத்துட்றாங்க ஸோ அந்த மாதிரி கொடுத்தா நிறைய பேருக்கு வந்து புக் பண்ண சான்சஸ் கிடைக்கும் லிங்க் கிடைக்கிறதுக்கே ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆயிருது அப்படின்னா அந்த டைம்ல எல்லா நாளுமே புக் ஆகிடும் ஒரு நாளைக்கு எழுநூத்தி ஐம்பது டிக்கெட் தான் வந்து கொடுக்குறாங்க இந்த அங்க பிரதர்ஷனம் பொறுத்த வரைக்கும் எழுநூத்தி ஐம்பது டிக்கெட் தான் வந்து கொடுப்பாங்க அதுவும் ஆன்லைன்ல மட்டும் தான் புக் பண்ண முடியும் ஆஃப்லைனில் நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ண முடியும்னா ரெண்டு பேர் வரைக்கும் நம்ம புக் பண்ண முடியும் மினிமம் ஒரு ஆளுக்கும் மேக்சிமம் ரெண்டு பேருக்கு புக் பண்ணலாம் சோ இதுக்கு லாகின் ஐடியோ பாஸ்வேர்டோ எதுவுமே தேவைப்படாது நம்ம முந்நூறுவா ரூபாய் தரிசனம் எப்படி புக் பண்றோமோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து கொடுத்துருவாங்க இப்போ அங்க பிரதேசம் அப்படின்னா இந்த லிங்கை நம்ம கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வர்ச்சுவல் கியூ இருக்கும் அந்த கியூ முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு மொபைல் நம்பர் கொடுத்து அதுல கீழே இருக்க கேப்சா கொடுத்துட்டு ஓடிபி கொடுக்கற சேம் அதே ப்ரொசீஜர் தான் இதோட புக்கிங்க்கு இருக்கும் ஸோ ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு ரெண்டுல எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி புக் பண்ணிக்க முடியும் ஸோ இதுதான் அங்க பிரதர்ஷனத்துக்கான புக்கிங் அப்டேட்டா இருக்கு ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் ரெண்டு நிமிஷத்துல இருந்து மூணு நிமிஷத்துக்குள்ள கம்ப்ளீட்டா வந்து புக் ஆயிடும் அதே மாதிரி இப்போ நான் இந்த மாசம் டிசம்பர் மாசம் அங்க பிரதர்ஷனம் பண்ணிருக்கேன் ஜனவரிக்கு எனக்கு புக் பண்ண முடியுமா தாராளமா பண்ணிக்கலாம் ஆதார் கார்டு கொடுத்துருந்தீங்கன்னா ஓட்டுறது ட்ரை பண்ணுங்க இல்ல நிறைய பேர் வந்து ஆதார் கார்டு வச்சு ஒவ்வொரு மாசமும் கூட ட்ரை பண்றாங்க டிக்கெட் வந்து கிடைக்குது இந்த டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லக் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா முன்னாடியே ஃபாஸ்டா புக் பண்றது வர்ச்சுவல் கியூ கம்மியா இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து பாசிபிளா அமைஞ்சதுன்னா டிக்கெட் கண்டிப்பா புக் பண்ணலாம் ஆனால் நல்லா ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் எந்த பேமெண்ட்டுமே நம்ம பண்ண தேவையில்லை விடிய காலையில நீங்க ஒரு மூணு மணி ரெண்டா மூணு மணிக்கு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க பிரதர் வந்து அலோவ் பண்ணுறாங்க ஸோ அந்த டைம் நம்ம போயிட்டு அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் வெயிட் பண்ணதுமே சாமி பக்கம் விடுவாங்க நம்ம மூலவர் தரிசனம் பார்த்துட்டு வெளியில வந்து வந்துடலாம் ரொம்ப ஒரு நல்ல தரிசனம் டிக்கெட் தான் ஸோ உங்களால அங்க பிரதர்ஷனம் பண்ண முடியும்னா ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அடுத்த டிக்கெட் என்ன ஓப்பன் ஆகும் அப்படின்னா சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகள் தீராத நோய்வாய்ப்பட்டவங்களுக்கான ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் இந்த டிக்கெட்டும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் நீங்க எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை ஒரு நாளைக்கு ஆயிரம் டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ இந்த டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில போறவங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் புக் பண்ண முடியும் அவங்களோட ஸ்பௌஸ் ஐம்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அட்டனனா போக முடியும் இப்போ என்னோட அம்மா இல்லை அப்பா மட்டும் தான் இருக்காங்க ஸோ அப்பாவுக்கு நான் அட்டன்டா போக முடியுமான்னா உங்களுக்கு ஐம்பது வயசுக்கு மேல இருக்கணும் பிளட் ரிலேஷன்ஸ் வந்து அலோவ் பண்றாங்க ஐம்பது வயசுக்கு மேல இருந்தா அலோவ் பண்றாங்க சில டைம் என்ன இஷ்யூ ஆகுது அப்படின்னா நம்ம ஏஜ் வந்து எனக்கு இப்போ முப்பது தான் ஆகுதுன்னா நான் ஐம்பது வயசுன்னு சொல்லி போட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டு போயிட்டா சப்போஸ் அங்க அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இல்ல இல்லை நீங்க ஏஜ் வந்து கம்மியா இருக்கு உங்களை அலோவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்குது ஸோ அலோவ் பண்ணாதனால அவங்க வேற ஏதாவது ஃபெசிலிட்டிஸ்ல வந்து தர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்க பேரண்ட்ஸ் கூட நீங்க ஏஜ் கம்மியானவங்க போறீங்கன்னா இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் உங்களுக்கு சாமி பார்க்கறதுக்கு நீங்க ரெடி பண்ணிக்கிறது நல்லது சப்போஸ் உங்களை அலோவ் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட லக்கு பட் உங்களை அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா உங்க அம்மாவோ அப்பாவோ மட்டும்தான் அந்த டிக்கெட்ல தர்ஷன் பார்க்க முடியும் ஒரு நாளைக்கு ஆயிரம் டோக்கன் மூணு மணி ஸ்லாட் மத்தியானம் மூணு மணிக்கான டைமிங் தான் வந்து ஒதுக்குவாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கிங்கோட அப்டேட்டு ஒரு பர்சன் அதாவது சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும் புக் பண்ணனா அட்டன்டாக கூட ஒருத்தவங்க போக போகிறாங்க அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா அவங்க கூடையே சேர்த்து ஆன்லைன்லே புக் பண்ணிடணும் ஆஃப்லைல புக் பண்ணாமல் போனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த தரிசனம் இந்த சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனே சொல்லலாம் ஏன்னா படியெல்லாம் ஏறி ரொம்ப தூரம் நடந்து இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் போகவே தேவையில்லை உங்களுக்கு வெயிட்டிங் ஹால் இருக்கும் அதில் வெயிட் பண்ணிட்டு கரெக்டா ஒரு ரெண்டு ரெண்டு ஒன்றரை மணி ரெண்டு மணிக்குள்ள நீங்க வந்து அந்த வெயிட்டிங் ஹால் போயிட்டீங்கன்னா உங்களை வெயிட் பண்ண வச்சு ஷார்ப்பா மூணு மணிக்கு உங்களுக்கு லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா அமிச்சிருவாங்க உங்களுக்கு ஏதாவது முடியலன்னா கூட அங்கே இருக்க வாலண்டியர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ரொம்ப ஒரு நல்ல ஒரு தர்ஷன் ஆப்ஷன் தான் இது நல்லபடியா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தள்ள மாட்டாங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் ஸோ நீங்க ஈஸியா சாமி பார்த்துட்டு வர்றதுக்கு வயசானவங்களுக்கு இது ஒரு பெஸ்டான ஆப்ஷனாக இருக்கும் ஸோ உங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே சீனியர் சிட்டிசன்னா நீங்க அப்படி கூட நீங்க போட்டு கொடுக்கலாம் ஸோ எதுனாலும் நீங்க வந்து ஐம்பது வயசுக்கு மேல அட்டண்டடா இருக்கும்போது பிரச்சனை இல்லை அதே மாதிரி இந்த டிக்கெட்லாம் மாற்றுத்திறனாளிகளும் போக முடியும் மாற்றுத்திறனாளிக்குன்னு சொல்லி ஏஜ் லிமிட்லாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கான ஐடி கார்டு ஸோ உங்களோட டிசபிலிட்டி ஐடி கார்டு இருந்துச்சுன்னா நீங்க தாராளமாக வந்து இந்த டிக்கெட் புக் பண்ண முடியும் அதே மாதிரி உங்க கூட ஒருத்தங்க கண்டிப்பா அட்டண்ட் வேணும்னா அவங்களையும் உங்க கூட சேர்த்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் ஆனா ஸ்பவுஸ் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ நான் வந்து எனக்கு ஒரு இருபது வயசு தான் ஆகுது நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னும் போது நீங்க உங்க சிப்ளிங்ஸ் யாரையாவது போட்டுக்கலாம் இல்லை உங்க பேரண்ட்ஸ் யாரையாவது போட்டு கூட நீங்க அங்கே போய் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அளவு வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி எனக்கு வந்து சர்ஜரி பண்ணிருக்கு என்னால் ரொம்ப தூரம் நடக்க முடியாது ரொம்ப தூரம் போய் நிற்க முடியாது அப்படின்றவங்களும் உங்களோட மெடிக்கலுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க இந்த டிக்கெட்லேயே புக் பண்ணிக்க முடியும் இதுல தீராத நோய்வாய்ப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்கும் அந்த கேட்டகரியில புக் பண்ணிக்கலாம் இதை புக் பண்றதுக்கும் மொபைல் நம்பர் லா நீங்க பாஸ்வேர்ட் கொடுத்தா போதும் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் தேவையில்லை மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து லாக்இன் பண்ணிட்டு உங்களுக்கு மூணு கேட்டகரி கேட்டிருப்பாங்க எந்த கேட்டகரியில புக் பண்ண போறீங்கன்ட்டு ஸோ அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணி எந்த டேட்டோ அதை சூஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு ஸ்லாட் மூணு மணிக்கு ஸ்லாட் தான் இருக்கும் அந்த ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யார் புக் பண்றீங்களா அவங்களோட ஆதார் கார்டோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஓட்டைடி டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம் ஆனா ஆதார் கார்டு கண்டிப்பா அந்த சீனியர் சிட்டிசனோடது ஏஜ் ப்ரூஃப்காக நீங்க அப்லோட் வந்து பண்ற மாதிரி இருக்கும் போன்ல வந்து ஒரு ஒரு எம்பிக்குள்ள போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அதை அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்க புக்னா கொடுத்தீங்கன்னா டிக்கெட் வந்து புக் ஆயிடும் எந்த சார்ஜஸும் பே பண்ண தேவையில்லை சார்ஜசும் ரெண்டு மூணு நாளுக்குள்ள ஓபன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாசம் கடைசிக்குள்ள கண்டிப்பா வந்து இருபதாம் தேதியில இருந்து இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள இதோட அப்டேட் வந்து கண்டிப்பா வந்துடும் எப்ப வந்தாலும் நம்ம சேனல்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அடுத்தது இந்த ரெண்டு டிக்கெட்லயும் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஜனவரி மாசம் ரெண்டாம் தேதியில இருந்து பதினோராம் தேதி வரைக்கும் வைகுண்ட ஏகாதசி வருது அந்த ரெண் அந்த பத்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தரிசனம் இருக்க வாய்ப்பு இல்லை அங்க பிரதர்சனம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல காலையில நல்லா கொடுப்பாங்களா இல்லையான்றது கன்ஃபார்மாக தெரியல சீனியர் சிட்டிசன் இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஏன்னா வந்து இந்த மாதிரி ஸ்பெஷலான டேஸ்ல சீனியர் சிட்டிசனுக்கு வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க நீங்க அப்படி போற மாதிரி இருந்துச்சுன்னா முந்நூறுவா தர்ஷனில் தான் போகணும் இந்த பத்து நாள் தவிர வேற ஏதாவது நாட்கள் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா தாராளமா இந்த ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஜனவரி மாசத்தோட ஐநூறு தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க அது வந்து இன்னும் முந்நூறு ரூபா தரிசனமே அப்டேட் வராம இருக்கு இல்லையா சோ முந்நூறு ரூபாய் தரிசனம் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா தான் ஐநூறு ரூபா தரிசனம் ஓப்பன் பண்ணுவாங்க இந்த ஐநூறு ரூபா தரிசனத்துல வந்து இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கான நாட்கள்ல ஓபன்ல இருக்குமான்றதும் ஒரு டவுட்டா தான் இருக்கு டிடிடி அதை பத்தி எதுவுமே இது வரைக்கும் அஃபீஷியலா அவங்க சொல்லாதனால மேபி ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் ஆகாம இருக்கலாம் நீங்க வந்து வர்ச்சுவல் சேவால சேவா புக் பண்ணாதீங்க உங்களோட அஃபீஷியல் அப்டேட் வந்தா மட்டும் பார்த்துட்டு நீங்க சேவா புக் பண்றது ரொம்ப பெஸ்ட் இல்லை ஆல்ரெடி நான் சேவா பண்ணிட்டு இப்போ ஏதோ ஒரு டேட் எனக்கு ஜனவரியில் ஓகே அப்படின்றவங்க தாராளமாக வெயிட் பண்ணலாம் இந்த பத்து நாள் மட்டும் ஓப்பன் ஆகுறது கொஞ்சம் டவுட்டாக இருக்கு முந்நூறுவா தரிசனம் அப்டேட் தான் நம்ம என்ன கேட்டாலும் அவங்க வந்து ஆகும் வெயிட் பண்ணுங்கன்றது தான் பதிலாக இருக்குது இமெயில் பண்ணாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணிகிட்டே இருங்க நாங்கள் கண்டிப்பாக இந்த மந்த்துக்குள்ள யாருக்குமே தெரியும் ஏன்னா டிசம்பர் மாதம் ஓப்பன் பண்ணாதான் ஜனவரிக்கு தரிசனம் போக முடியும்ட்டு ஸோ இருபது ஆயிடுச்சு மேபி இன்னைக்கு இது வரைக்கும் எந்த அப்டேட் அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்குமே எந்த அப்டேட்டும் வரல எப்போ வந்தாலும் உடனே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் ஸோ இதோட புக்கிங் முந்நூறு ரூபாய் பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ஆறு பேர் வரைக்கும் புக் பண்ணலாம் ஒரு மொபைல் நம்பர் இருந்தா போதும் மொபைல் நம்பருக்கு லாக்இன் ஐடியெலாம் இருக்கணுன்றதே கிடையாது மொபைல் நம்பர் கொடுத்து நீங்க புக் பண்ணிக்கிட்டா ஜஸ்ட் இந்த இதுல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அது மூலமா நம்ம டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அதனால அது ஒண்ணு வரி பண்றதுக்கு இல்ல ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி ஸோ எது கொடுத்தோ புக் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பெஷல் எட்ரி தர்ஷனில் புக் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லெட்டு எதுவும் வேணும்னா அதையும் அதிலே நீங்கள் ஆட் பண்ணி உங்களுக்கான பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் எத்தனை பேருக்கு புக் பண்ண போறீங்களோ அதை பொறுத்து அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட ஐடி நம்பர் மட்டும் கரெக்டாக கொடுக்க பார்த்துக்கோங்க பேர் ஏஜ் இதெல்லாம் மிஸ்டேக் இருந்தால் கூட பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஐடி மட்டும் கரெக்டாக ஓட் ஐடியா இல்லைனா அவங்களோட ஆதார் கார்டாக கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அதுவே போதுமானது ஸோ இப்போதைக்கு இனி ஓப்பன் ஆகிற இருக்கக்கூடிய அப்டேட்ஸில் இது மூணு தான் ஓப்பன் ஆகும் திருப்பதியில நீங்க கீழ் திருப்பதியில ஸ்டே பண்ணணும்னா இந்த மாசம் கீழ்திருப்பதிக்கான ஜனவரி மாசத்தோட அக்காமடேஷன் இந்த மாசம் கடைசிக்குள்ள ஓப்பன் ஆகும் சீனிவாசம் அதே மாதிரி விஷ்ணு நிவாசம் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயில் போறீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தொலப்பா கார்டன்ஸும் வந்து ஆன்லைன்ல ஓபன் பண்ணுவாங்க திருமலையில ரூம்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஜனவரி மாசத்தோட ரூம் இன்னும் ஓப்பன் ஆகல யாருக்காவது ஆப்லைன்ல போறீங்க ஸ்டே பண்ணணும்னாலும் டிக்கெட் எல்லாமே நீங்க வந்து ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் முக்கியமான அப்டேட் இருக்கு ஸோ இதை ஷேர் பண்ணுறதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஸோ இது மூலமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா எந்த டிக்கெட் நம்ம புக் பண்ணலாம் சப்போஸ் இப்போ உங்க அம்மா அப்பா வந்து ஏஜ் அதிகமானவங்க இருக்காங்க அப்படின்னா இந்த பத்து நாள் தரிசனம் போகும்போது முந்நூறு ரூபாயிலே புக் பண்ணி கூட்டிட்டு போயிடலாமா இல்ல வேற ஒரு நாள் போகலாமா அப்படின்றதை நீங்க பிளான் பண்ணிக்கலாம் ஆஹ் எல்லாம் அதாவது ஒரு வயசு ஒரு வயசு கம்மியான குழந்தைய கூட்டிட்டு போற பிளான் பண்ணிருக்கீங்கன்னா இந்த வைகுண்ட துவார தரிசனம் தவிர மீதி இருக்க நாள் அந்த ரத சப்தமி இருபத்தி எட்டாம் தேதி அதனால் தவிர மீதி நாட்கள்ல போறீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா போயிட்டு சுபதம் என்ட்ரியில பர்த் சர்டிபிகேட் பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் எட்ரி தர்ஷன் டிக்கெட் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு கூட நீங்க தர்ஷன் போகலாம் அந்த ஆப்ஷனும் இருக்கு அதே மாதிரி என்ஆர்ஐ சிட்டிசனுக்கும் வந்து அவைலபிள் இருக்கு முக்கியமான நாட்கள்ல இந்த தர்ஷன் கிடைக்காது ஓகேங்களா சோ இதுதான் அப்டேட் அதுக்கப்புறம் நீங்க ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல டொனேஷன் பண்ணிட்டு நான் விஇபி தர்ஷன் டிக்கெட் வாங்கிட்டு போகலான் இருக்கேன் அப்படின்னாலும் தாராளமா ஜனவரி மாசம் எல்லா நாளுமே அவைலபிள் தான் இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் டிக்கெட்ஸ் இந்த ட்ரஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க அதுவும் இன்னும் ஆன்லைன்ல ஓப்பன் ஆகல ஸோ ஓப்பன் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட டெலிகிராம் சேனலில் நம்மளோட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ